வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ இந்த ஜாபை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பிகாஸ் நான் போடக்கூடிய எல்லா ஆன்லைன் ஜாப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனல் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். புது புது ஆன்லைன் ஜாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வீடியோஸ் உங்களுக்காண்டி நான் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுட்டு ஆல் செட் பண்ணியிருக்கான் பார்த்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் எப்போ ஃபோன் எடுத்து பார்த்தாலுமே நான் போடுற ஜாப்ஸ் வந்து உடனே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டும். ஓகேவா? ஸோ இதை தாண்டி வந்து கம்பல்சரி இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. இது என்ன ப்ரோ குரூப்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நான் போடக்கூடிய ஆன்லைன் ஜாப்ஸ் புது புதுசாக ஏதாவது ஒரு ஏர்னிங் ஆப்ஸ் வருது, இல்லை அடுத்தடுத்து புது ஏர்னிங் ஆப்ஸ் வருது அப்படின்னா சேனலில் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த டெலிகிராம் குரூப்பில் தான் ஃபஸ்ட்டு போடுவேன். ஸோ குரூப்பில் வித் பேமெண்ட் ப்ரூஃபோட நிறையா ஏர்னிங் ஆப்ஸ் போடுவேன். ஸோ அதை நீங்கள் வந்து ஜென்யூனாக இது பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து லிங்க்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த குரூப்பில் வந்து என்ன அப்டேட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா புது புது ஏர்னிங் ஆப்ஸ் கிடைக்கிற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த டெலிகிராமையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏதாச்சும் உங்களுக்கு என்ன காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதோட லிங்க் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஸோ ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஸோ குட்டி சேனல், ஸோ என்ன நம்ம சேனல் வந்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு ஏர்னிங் ஆப் வந்து புதுசாக வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ அந்த 10 ரூபாய்ச்சு நீங்கள் கே ப்ளே பண்ணி 50 ரூபா 100 ரூபான்னு சொல்லி ஏர்ன் பண்ணிட்டு அந்த பேமெண்ட் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் வித்ட்ராவல் கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் மினிமம் 50 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வித்ரா பண்ணிக்கலாம், 30 ரூபாய்க்கு வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் எக்கச்சக்க பேமெண்ட் இருக்குது, நிறைய பேமெண்ட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தோடனே வந்து உங்கள் உள்ளே வந்து உங்களுக்கு அமௌண்ட் காட்டாது. நீங்கள் உள்ளே வந்துட்டு வேலெட்டுன்னு இருக்கும். ஓகே, அந்த வேலெட் ஆப்ஷன் ஜஸ்ட் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்பின் இருக்குல்ல, அந்த ஸ்பின்னுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைம்னு இருக்கும். அதை நீங்கள் கிளைம் கொடுத்தா மட்டும்தான் அந்த 10 ரூபாய் ஆட் ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. ஒன்ஸ் 10 ரூபா ஆட் ஆனோடனே நீங்கள் எந்த கேமுக்குள்ளே போகணும் அப்படின்னா லெவல் அப்னு இருக்கும். இந்த லெவல் அப் கேம் ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் எப்படி ஏன் பண்ணுறது சார், இங்கே பாருங்கள் இதில் மினிமம் வந்து எவ்வளோ பெட்டு கட்டணும்னு சொல்லி கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது 1 டைமண்டா 2 டைமண்டா அப்படின்னு அர்த்தம். 1 டைமண்ட்னா 1 ரூபா இருக்கணும், 2 டைமண்டா இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட அந்த மீன் கீழேருந்து போது பாருங்கள், 2, 4, 6 வரைக்கும் உங்களுக்கு கேஷாக கிடைக்கும். அதாவது இந்த ஜெம்ஸாக கிடைக்கும். இந்த ஜெம்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ளே பண்ணலாம். கேஷாக வந்துச்சுன்னா மட்டும்தான் வித்ரா பண்ண முடியும். அது வரைக்கும் இந்த ஜெம்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறத வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த ஜெம்ஸ் வச்சு நீங்கள் ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம், அதாவது நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ கீழே வந்து எவ்வளோ 1 ரூபா போடுறீங்கன்னா 1 ரூபா 2 ரூபா போடுறீங்கன்னா 2 ரூபா நான் 2 ரூபா போடுறேன்னு சொல்லிட்டு 2 ரூபா கிளிக் பண்ணுறேன். 2 ஜெம்ஸ் நான் போட்டிருக்கேன், அதாவது இதோட வேல்யூ 2 ரூபா. பட் ஆனால் அமௌண்ட் எடுக்க முடியாது, ப்ளே பண்ணி தான் எடுக்க முடியும். ஸோ இப்போ வரைக்கும் இதை நான் டச் பண்ணுறேன். ஸோ பாம் வந்துருச்சு, இப்போ வந்தது போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து மகேன் வந்து 3 ரூபா நான் போடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து டச் பண்ண இடத்துல பாம் வந்துச்சு. ஓகே, இப்போ நான் அடுத்து 2 ரூபா போடுறேன். ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து மேலே கெஸ் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுலேயும் அதே இது ஆயிடுச்சு. சரி, ஸோ நம்ம நேரத்துக்கு இப்படி தான் இருக்கு, நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஆயிடுச்சா நீங்கள் கண்டினியூஸாக ஆட ஆரம்பிச்சிடலாம், இல்லை நீங்கள் டெபாசிட் பண்ணி பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஒரு ஜெம்ஸ் கிடச்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுலேயே நீங்கள் கேஷ் அவுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கேஷ் அவுட் ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன ஜெம்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும் நினச்சிங்க அப்படின்னா சில இடத்துல வந்து டாப் அப் பண்ணுற மாதிரி ஆயிரும். நீங்கள் டாப் அப் பண்ணி நிறைய ஜெம்ஸ் ஏர்ன் பண்ணி வச்சுட்டு அந்த ஜெம்ஸ் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணும்போது 20 ரூபா 30 ரூபா சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய கேஷ் கிடைக்கும். நீங்கள் அதை வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ அது போக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் ரெஃபர் பண்ணாலும் பெர் ரெஃபருக்கு 10 ரூபீஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாலே 10 ரூபா கிடைக்கும். அந்த 10 ரூபா வச்சு முடிஞ்சளவுக்கு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதிக அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரீயாகவே தான் ஏர்ன் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு இந்த கேம் செட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டாப் அப் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா?